Hi friends, welcome to today's சமையல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மருத்துவ குணம் கொண்ட முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்த்தறலாம். முள்ளங்கி சட்னி செய்யிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையுமே வந்து எண்ணெய் விடாம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க. பருப்பு நல்லா வறுபட்டு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு வாசனை வருங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க பருப்பு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இது ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி வந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்து செய்யறதுனால அதோடய முள்ளங்கியோட வாசம் இல்லாமல் நமக்கு சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் முள்ளங்கியோட வாசம் பிடிக்காமல் அதை உணவில் சேர்த்துக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்து செய்யறதுனால அதோடய முள்ளங்கியோட வாசம் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. கொத்தமல்லியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி சட்னியில் சேர்த்து செய்யறதுனால அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. கொத்தமல்லி நல்லா வந்து வரப்பட்டுச்சுங்க. இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 5 to 6 பல் பூண்டு வந்து எடுத்துக்கலாம். 2 வரமிளகாய் வந்து எடுத்துருக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெயில் காலத்தில் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து யூஸ் பண்ணுறதை விட வரமிளகாய் யூஸ் பண்ணுறதாங்க வந்து ரொம்ப நல்லது. அல்சர் வராமல் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து வரமிளகாவே வந்து யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நாட்டு தக்காளி வந்து எடுத்துருக்கேங்க. நாட்டு தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கிறனால நம்ம சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா வந்து எண்ணெய் வந்து நான் சேர்த்தலைங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து சேர்த்துன எண்ணெயிலே வந்து தக்காளியை வந்து வதக்கிக்கிறேன். பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி அதோடய தோலெல்லாம் சுருங்கி வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளியை எடுத்து வச்சிடலாங்க. இப்போது அதே எண்ணெயில் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து எடுத்துருக்கேங்க. கட்டி பெருங்காயம் தான் வந்து எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால வயிறு வந்து உப்பசமாக இருக்கிறது வந்து குறைக்குங்க. உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி நான் 1 முள்ளங்கியை வந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வெள்ளைக்கல்லில் இருக்க காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மெலிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துறதுனால சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்கி வந்துடுங்க. உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகளை வந்து கண்டிப்பாக வந்து நீக்கிடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. முள்ளங்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி போடுறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கலாங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தாலாம் பாருங்கள் முள்ளங்கி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வதக்கின எல்லா பொருட்களையும் வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கிறேங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்த்தாம தாங்க வந்து அரைக்க போகிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போது வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருகப்பில் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தாளிப்பை வந்து சட்னியோடு சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான முள்ளங்கி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கியில் விட்டமின் ஈ சத்து இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்கிறனால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உடம்பில் இருக்க எல்லா கெட்ட கொழுப்பையும் வந்து நீக்கிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.